நன்மையை ஏவு தீமையை தடு. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாகும். குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் இன்றைய பதிவு நாள் 14/8/2020 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் கொரோனா ஊரடங்கு 4ஆம் கட்டமாக தளர்த்தப்படுகிறது. அதை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் வழக்கம் போலவே தங்கத்தின் மதிப்பு, ரூபாயின் மதிப்பு, இன்றைய கொரோனா நிலவரம் போன்றவற்றை காணலாம். இன்ஷா அல்லா தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவமயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனில் வரும். இன்றைய குவைத் தினார் இந்திய ரூபாயில் 242.13 ரூபாய் இலங்கை மதிப்பில் 579.71 ரூபாய் உள்ளது. தங்கத்தின் விலை நிலவரம் கிராம் ஒன்றுக்கு 24 கேரட் 19 தினார் 200 ஃபில்ஸாகவும், 22 கேரட் 17 தினார் 600 ஃபில்ஸாகவும், 21 கேரட் 16 தினார் 800 ஃபில்ஸாகவும், 18 கேரட் 14 தினார் 400 ஃபில்ஸாகவும் உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா நிலவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல கடந்த 24 மணி நேரத்துல தான் 0 டெத், யாருமே மரணிக்கல, கொரோனாவால யாருமே மரணிக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. மகிழ்ச்சியான செய்தி, அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் இறைவனுக்கு. மொத்தமாக 489 பேர் இதுவரை குவைத்தில் இறந்திருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் யாருமே கொரோனாவால் இறக்கவில்லை. புதிதாக 701 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை மொத்தமாக 74486 நோய் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 648 பேர் மீண்டிருக்கிறார்கள். மொத்தமாக 66,99 பேர் தொற்றாளர்கள் இருக்கிறார்கள். 4,147 பேருக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 548,005 பேருக்கு இதுவரை பிசிஆர் டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. 7,898 பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். தீவிர சிகிச்சையில் 118 பேர் இருக்கிறார்கள். அடுத்ததாக இன்று காலையில் வெளியான தகவல்கள், அதாவது கொரோனா தொடங்கிய பிறகு குவைத்து கிட்டத்தட்ட வந்து ஊரடங்கு, முழுமையான ஒரு ஊரடங்கு விதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 கட்டமா அதை படிப்படியா அந்த ஊரடங்கை தளர்த்துறதா சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து இப்ப நம்ம 3வது கட்டத்தில் இருக்கிறோம். இப்ப அடுத்தது ஒரு 18/8/2020 செவ்வாய்க்கிழமை, அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து அதை 4வது கட்டத்துக்கு நகர்த்துறாங்க அப்படிங்கிற நகர்த்தக்கூடிய அந்த அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. இப்ப இந்த 4வது கட்டத்துல என்னென்னலாம் செய்யலாம், எதெல்லாம் திறக்கப்படுது அப்படிங்கறத பற்றின முழு தகவல்களும் வெளியாயிருக்கு. அதுல வந்து சலூன் கடைகள் முக்கியமா, ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது சலூன் கடைகள் தான். பாத்தீங்கன்னா லேடிஸ் சலூன், ஜென்ஸ் சலூன், அதுக்கப்புறம் ஸ்பான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஆவி பிடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். ஸ்பா, வழக்கமா நம்ம சாதாரணமா நம்ம முடி வெட்டக்கூடிய, ஆண்கள் வெட்டக்கூடிய சலூன் கடைகள், இந்த மாதிரி சலூன் கடை சம்பந்தப்பட்ட எல்லாமே இன்ஷா அல்லாஹ் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. அதுக்கப்புறம் நிறைய நம்ம மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த பொது போக்குவரத்து, சிட்டி பஸ், கேஜிஎல், கேபிடிசி போன்ற பேருந்து சேவை, அதுவும் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தெரியுது. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஷீசான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து திறக்கப்படுவது. இதை தவிர அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல வந்து 30% தான் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதாவது 30% ஆட்கள் தான் வேலை செய்ய முடியும், அதாவது 100 பேர் வேலை செய்யற இடத்துல 30 பேர் தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து அதே 100 பேர் வேலை செய்யற இடத்துல 50 பேர் வேலை செய்யலாம் அடுத்த செவ்வாய்க்கிழமையில இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது எல்லாமே வந்து இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தா கூட அரசாங்கம் சொல்லிக்கக்கூடிய அந்த சில கட்டுப்பாடுகள், அதாவது விதிமுறைகள், இந்த சமூக இடைவெளி, இந்த மாஸ்க் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சுதான் இதெல்லாம் வந்து திறக்கணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அறிவுறுத்தல் வந்திருக்குது. இப்ப சலூன் திறந்துட்டாங்கிறதுக்காக வேண்டிய வதவதன்னு எல்லாரும் போய் முடிவெட்ட போய் உட்காந்துட முடியாது. ஒரு இடைவெளியோட ஒவ்வொருத்தரா போய் தான் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சில தடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கவனமா நீங்க அதை கடைபிடிச்சுங்க. இந்த கொரோனா தொடங்கினதுக்கு அப்புறமா குவைத்தில் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி மினிஸ்ட்ரியல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க, ஒரு குழு, அதாவது இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமைச்சரவை குழு ஒன்று, அவங்கதான் வந்து முடிவு பண்ணுவாங்க எதை அனுமதிக்கிறது எதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கறத. இப்ப பாத்தீங்கன்னா விசிட் விசாவில் குவைத்துக்கு வர்றவங்க, அது எந்த நாட்டை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி, எந்த நாட்டில இருந்து வந்தாலும் சரி, விசிட் விசாவில் குவைத்துக்கு வரக்கூடியவங்க இந்த கமிட்டியோட அனுமதி இல்லாம வர முடியாது. இவங்களோட அனுமதியை வாங்கிக்கிட்டு தான் குவைத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை போட்டிருக்கிறாங்க.
அதே போல உங்களுக்கு தெரியும் அரபிங்க வந்து கால்பந்தாட்டம் அதாவது ஃபுட்பால் தான் அதிகமாக விளையாடுவாங்க, அதிகமான ரசிகர்கள் இங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த வருஷம் 2020ல் நிறைய ஃபுட்பால் டோர்னமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாங்க போன வருஷமே. கொரோனாவில் அதெல்லாம் நடக்காம இருந்தது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த போட்டிகள்லாம் நடத்தலாம், ஆனால் ரசிகர்கள் யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த ரசிகருமே இல்லாமல் நீங்க போட்டிகளை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரசிகர்களை டிவியில வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்தரவும் கொடுத்துருக்கிறாங்க. அதே போல வந்து இந்த கொரோனாவுக்கு வந்து தடுப்பூசி, அது வந்து ரஷ்யா வந்து அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சு அதை வந்து மனிதர்களுக்கு கொடுத்து சோதனை செய்து வெற்றி பெற்றதா வந்து அறிவிப்பு செய்திருந்துச்சு. இப்ப குவைத் அரசு வந்து அதை வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது, உலகின் மற்ற நாடுகள்லாம் கொரோனா தடுப்பூசி என்ன செய்து யார்கிட்ட வாங்குது, ரஷ்யாவது வாங்குதா இல்ல வேற நாட்டில இருந்து வாங்குதா அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஊரோடு ஒத்துவாழ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த உலகத்துல மற்ற நாடுகள் இந்த உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதோ அதேபடியே நம்மளும் குவைத்துல வெகு விரைவில் கொரோனா தடுப்பூசியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதே போல நேற்று தினம் பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸி, நேற்று வந்து சிஐடிங்க வந்து நிறைய இடங்கள்ல டாக்ஸியை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த டாக்ஸி எல்லாம் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டாக்ஸி வாடகை அதிகமா கேட்கறாங்க, பல மடங்கு அதிகமா கேட்கறாங்க அப்படின்னு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் போயிருக்குது. அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க, போக்குவரத்து துறையில இருந்து சிஐடிங்க வந்து அங்கங்க ரோட்ல நின்னு தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது டாக்ஸி வந்து மீட்டர் போட்டு வண்டி ஓட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு மேல ஏத்துறாங்களா அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. ஆனா இதுல உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்கா, குவைத்துல வந்து யாருமே மீட்டர் போட்டு டாக்ஸி ஓட்டுறது கிடையாது. எல்லாருமே ரேட்டு பேசித்தான் அரைதனார் ஒருதனார் பேசிதான் போறோம். குவைத்துல எந்த காலத்திலயும் மீட்டர் போட்டு வண்டி ஓட்டவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு எப்படி புரிய வைக்கிறதுனும் தெரியல, அது நம்ம வேலையும் இல்லை. அடுத்தது வந்து டாக்ஸி வாடகை அதிகம்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்ஸில அதிக வாடகைல 2 தினாருக்கு போட்டு போய்கிட்டு இருந்ததுக்கு 1.5 தினாருக்கு 1 தினாருக்கு தான் டாக்ஸி டிரைவருங்க போய்கிட்டு இருக்காங்க. அதனால எதுக்கு இந்த எப்படி இந்த கம்ப்ளைண்ட் போய் ஏன் அப்படி இது செய்யறாங்கன்னு தெரியல. அதனால டாக்ஸி டிரைவர்கள் கவனமாயிருங்க, தொடர்ந்து கம்ப்ளைண்ட் போயிருக்குது. அதனாலதான் வந்து சிஐடிங்க வந்து செக் பண்றாங்க, முக்கியமா மீட்டரும் ஒரு ஆளுக்கு மேல ஏத்துறீங்களா அப்படிங்கறதையும் செக் பண்றாங்க. டாக்ஸி வந்து ஒரு ஆளுக்கு மேல ஏத்துனா உடனடியாக அந்த வண்டியை சீஸ் பண்றாங்க, 500 தினார் முகாலிஃபா போடுறாங்க, அந்த கம்பெனியோடைய மலஃப் பந்த் பண்றாங்க, அந்த கம்பெனியோட லைசன்ஸை நிப்பாட்டி வைக்கிறாங்க. இதனால அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய மற்ற டிரைவருங்களுக்கும் அக்காம அடிக்க முடியாது, ரினியூவல் பண்ண முடியாது, லைசன்ஸ் ரினியூவல் எந்த வேலையுமே செய்ய முடியாம ஒருத்தர் செய்யற தவறுனால அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு 20-30 டிரைவருக்கும் டிரைவரும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிக்கிறேன். அதுபோல கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா அம்னெஸ்டி பொது மன்னிப்பு கொடுத்தாங்க, அதுல 1000 பேர் ஊருக்கு போனாங்க. இப்ப கிடைச்சிருக்கிற தகவல் என்னன்னா, இது வரைக்கும் குவைத்துல விசா இல்லாம அதாவது அக்காமா இல்லாம 120,000 பேர் இருக்கிறாங்க மொத்தமா. குவைத்துல எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் வந்திருக்குது. இவ்வளவு பேர் இருக்கிறதுனால கூடிய விரைவில் இன்னொரு முறை பொது மன்னிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதே போல இந்த 3ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுல பாத்தீங்கன்னா, அதிகாலை 3 மணில இருந்து 9:00 வரைக்கும் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிருந்தாங்க. இது வந்து இப்ப 4ஆம் கட்டம் அறிவிப்பு வந்துருச்சு, ஆனாலும் கூட இந்த நேரங்கிறது வந்து அதாவது 9 மணிக்கு எல்லாத்தையும் மூடுறதுங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இதை வந்து அடுத்த வியாழக்கிழமை அதாவது பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி 20/8/2020 அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு திரும்பவும் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துல இந்த நேரம் வித்தியாசத்தை வந்து அவங்க என்ன செய்யறதுங்கிறத முடிவெடுப்பாங்க. அதாவது 9 மணி இப்ப இருக்கிற மாதிரி 9 மணியோடய மூடுறதா இல்ல மறுபடியும் அதை 24 மணி நேரமும் எக்ஸ்டெண்ட் பண்றதா அப்படிங்கறத அடுத்த வியாழக்கிழமை தான் முடிவு பண்ணுவாங்க. அது வரைக்குமே வந்து அதிகாலை 3 மணில இருந்து 9:00 வரைக்கும் தான் இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இதே ஊரடங்கு தொடரும். நண்பர்களே, இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லைனாலும் உங்க நண்பர்கள் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கும். குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்பதை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உடனுக்கு உடனே உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.